ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்னைக்கு வந்து உங்கள் அக்வேரியமில் எப்படி வினைல் ரேப்பிங் பண்ணி அழகுபடுத்துகிறோம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வினைல் ரேப்பிங் எல்லாத்துலேயும் கிடைக்கும், ஸ்டிக்கர் கடையில் கிடைக்கும், குளத்தூர் அக்வேரியமில் கிடைக்கும், அண்ட் நார்மல் அக்வேரியம்லையும் கிடைக்கும். அண்ட் வழக்கம் போல் யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்களோ மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அமைக்கிடுங்க, அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்க்க முடியும். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இந்த வினில் ரேப்பிங் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வரும், ப்ளூ கலரில் வரும், அந்த மாதிரி ரெண்டு கலரில் வரும். ஏன்னா ரெண்டு கலர் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் பிளாக் கலர் வாங்கலாம்னு வாங்கலாம், ப்ளூ கலர் வாங்கலாம்னு வாங்கலாம். நான் வந்து ப்ளூ கலர் வாங்கியிருக்கேன். அண்ட் இது வந்து ஈஸி தான் ஒட்டுறது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ புரியும். அண்ட் இப்போதைக்கு வந்து ஒரு ரஃப்பான ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. தென் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா இருந்தால் வந்து டேங்க் ஒன்று ஒட்டினாப்பில் வச்சு பிளேடு வச்சு கிழிச்சா அப்படியே வந்துடும். இல்லாட்டி நீங்கள் மடக்கி விட்டுக்கோங்க, மடக்கி விட்டால் இன்னும் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து தண்ணி உள்ளார பீப் ஆகாது. ஸோ மடக்கி விட்றதுனா விட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து வினைல் ரேப்பிங் பண்ணுறதுக்கு பதிலாக முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இது இமேஜ் ஷீட் மாதிரி இருக்கும், அதை வந்து வாங்கி பின்னாடி வந்து செல்லோடேப் வச்சு ஒட்டுவாங்க. ஆனால் அதை விட இதுதான் பார்க்க நல்லா இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கீழே வச்சு கட் பண்ண கஷ்டமாக இருக்குன்னா, நீங்கள் மேலே வச்சு டேங்க் மேலே வச்சு அப்படியே ரஃபாக வந்து கட் பண்ணால் கூட போதும், ஈஸியாக வந்துடும். கைஸ், இப்போ கோலின் எதுக்கு நம்ம அடிக்கிறோன்னா, இந்த ரேப்பிங் வந்து டக்குன்னு பெர்மனெண்ட்டாக ஒட்டிடும். நம்மளுக்கு பெர்மனெண்ட்டாக ஒட்டிடுச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ திரும்பி எடுத்துகிட்டு போடுறதும் கஷ்டம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோலின் இல்லாட்டி சோப் வாட்டரை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணியோ இல்லாட்டி இந்த மாதிரி ஊற்றியோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்து அப்படியே ஒட்டிட்டேன். ஒட்டிட்ட பிறகு இந்த மாதிரி ஸ்கேலு இல்லாட்டி பட்டி பார்க்குற பிளேட் ஏதாச்சும் ரெண்டு இடத்துல ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா வழித்து வழித்து விட்டிங்கன்னா அது உள்ளே இருக்கிற கோலினோ இல்லாட்டி சோப் வாட்டர் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து வெளியே வந்துடும். அண்ட் ஷாம்புலாம் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஷாம்பு யூஸ் பண்ணுறத வீடியோ பார்த்தேன், ஷாம்புலாம் யூஸ் பண்ணுவானா, நீங்கள் ஷாம்பு தண்ணியில் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணுறதா யூஸ் பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டைரெக்டாக ஷாம்புலாம் போட்டுறாதீங்க. அண்ட் மேலே வந்து இந்தமாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தண்ணி மாற்றும்போது சப்போஸ் வந்து நீங்கள் மேலே சரியாக ரேப் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து அது உள்ளர போயிடும், ரேப்பிங்குள்ளே போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ மடக்கி விட்டுக்கோங்க. கைஸ், இப்போ பட்டி பார்க்குற பிளேட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து அந்த கோலினோ இல்லாட்டி சோப் வாட்டர் ரெண்டுத்த வெளியே எடுக்கும்போது லைட்டாக கார்னர் பட்டுருச்சுன்னா அது ஃபுல் பேப்பரையும் கிழிச்சிரும், ஐ மீன் அந்த ஸ்டிக்கர் ரேப்பிங்கை வந்து ஃபுல்லாக கிழிச்சிரும். ஸோ அதாவது உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்பயும் வந்து நீங்கள் வச்சு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அக்வேரியம் வந்து ஒரு நடுவில் வந்து பிளாக்கிஷாக ஒரு கோடு மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அண்ட் நீங்கள் தூக்கி தான் போடணும். கைஸ், இப்போ எதுக்கு நான் ஃப்ரண்ட்டில் வந்து மேலே வந்து லைட்டாக வினைல் ரேப் பண்ணியிருக்கேன்னா, நீங்கள் வந்து தண்ணி வந்து வைக்கும்போது குறையும் ஏறும், குறையும் எவாப்ரேஷன் ஆகிறதுனால குறையும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஏற்றும்போது திரும்பி ஏறும். அப்போ வந்து சால்ட் டெபாசிட் ஆகி அங்கே வந்து மார்க்கிங்ஸாக தெரியும், அதை பார்க்க நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மறைச்சி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓகேயாக இருக்கும். அண்ட் மறைக்கும் போது எப்போதும் தண்ணி மட்டத்தை வந்து மேலே அந்த ஸ்டிக்கருக்கு மேலே வைங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கீழே வச்சா அந்த லுக் ப்ளசன்ட் லுக் வராது. அண்ட் இதுதான் வந்து இந்த ஃபைனல் அவுட்புட். மேலே மடக்கிறதுனால லைட்டாக அங்கே ஏர் பபிள் இருக்குது, மற்றபடி சர்ஃபேஸில் எங்கேயுமே இருக்காது. கைஸ், இதுதான் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். அண்ட் இப்போ வந்து நம்ம அக்வாரியம் செட் பண்ண போகிறோம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் வீடியோ இன்னும் முடியல, ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நான் என்னென்ன எல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள், எது இதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் வினைல் ரேப்பிங் பண்ணால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள்.